இந்தியாவின் தேசிய பறவை மயில், தேசிய விலங்கு புலி, தேசிய மலர் தாமரை. இந்த வரிசையில் தேசிய அடையாளமாய் லஞ்சமும் ஊழலும். அரியா குழந்தைக்கு மிட்டாய் காசு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிய தாயில் தொடங்கி கல்விச்சாலைகளில் நன்கொடைகளாய், கல்யாண வீட்டில் வரதட்சணையாய், வேலைகள் நடந்திட கமிஷன்களாய், சமூக அமைப்புகளின் சுனாமி சுருட்டலாய், அழைக்கும் பெயர்கள் வெவ்வேறானாலும் பிழைப்புக்கு லஞ்சமே பிரதானமானது. பஞ்ச நதிகள் பாயும் பாரதத்தில் லஞ்ச நதிகள். லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை வாங்கிட லட்ச ரூபாய்க்கு மேல் நிச்சயம் தேவை. இதுதான் இன்றைய இந்திய நிலைமை. பதவி காலத்தில் மாதச்சம்பளம், விமானம் ரயில்களில் ஓசி பயணம், கட்டணமில்லா தொலைபேசி பேச்சு, கட்டாயம் உண்டு எரிவாயு கோட்டா, தலைநகர் டெல்லியில் பங்களா வசதி, தலையை காட்டினால் வசதியாய் பேட்டா, வளர்ச்சி திட்டங்களுக்கு வழங்கிய நிதிகள் ஆண்டொன்றுக்கு 2 கோடி, எம்பி வளர்ச்சி நிதி திட்டம். ஆமாம், அதில் எம்பி வளர்ச்சி திட்டமானது. இத்தனை சலுகைகள் மொத்தமாய் இருக்க இதுவரை நடந்த ஊழல்களின் சிகரமாய் இந்தியா கண்டது கேள்வி நேர ஊழலை. நாடாளுமன்றமே நாணி சிவந்த ஊழலின் கதையை நாமும் பார்ப்போம். பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை பரவி கிடக்கும் லஞ்சமும் ஊழலும் தீர்வுதான் என்ன? இதை பத்தி சரியா எனக்கு விவரம் தெரியல. பொலிட்டிக்கல் உள்ளது கேட்டேன்னு எனக்கெல்லாம் என்ன தெரியும் சார்? லஞ்சம் கேட்டது வந்து காரணம்னு சொல்றதா இருந்தேன்னா, அவங்க வந்து பாராளுமன்றத்துக்குள்ள வந்து நிகழ்ச்சியை பாக்குறதுக்கே லஞ்சம் வாங்கிட்டு தான் உள்ள அனுப்புனதாக நியூஸ் போட்டிருக்கு. அதைத்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வேற எதுவும் எனக்கு தெரியல. மேல்கொண்டு உள்ளவரங்க உங்களை மாதிரி ஆளுங்க, பொலிட்டிக்கல் உள்ள ஆளுங்க சொன்னாதான் தெரியும். நாங்க வந்து சாதாரணமா பப்ளிக் சர்வீஸ்ல உள்ள இருக்கிறோம், அவ்வளவுதான். தவிர ஒரு பொலிட்டிக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்காண்டே லஞ்சம் வாங்கியிருக்காங்க. மாத சம்பளம் ₹12,000, அலுவலக செலவு மாதம் ₹14,000, தொகுதிப்படி மாதம் ₹10,000, பாராளுமன்றம் கூடும் சமயத்தில் தினப்படியாக ₹500, தினமும் பயணப்படி கிலோமீட்டருக்கு ₹8. இந்தியாவிற்குள் எங்கு வேண்டுமானாலும் இலவச முதல் வகுப்பு ரயில் பயணம். இந்தியாவிற்குள் எங்கு வேண்டுமானாலும் வருடத்திற்கு 40 முறை விமானத்தில் இலவச பயணம். தலைநகர் டெல்லியில் மாதம் ₹2,000 வாடகையில் சொகுசான பங்களா. ஆண்டுக்கு 50,000 யூனிட் இலவச மின்சாரம், இலவச குடிநீர். எம்பி பங்களாவில் ஏசி, டிவி என அனைத்து வசதிகள். 3 தொலைபேசிகள். வருடத்திற்கு 170,000 இலவச உள்ளூர் அழைப்புகள். அரசு முறை பயணமாக வெளிநாடு சென்றால் இலவச விமான டிக்கெட் மற்றும் தினப்படி. மருத்துவ செலவுகளை மத்திய அரசின் சுகாதார சேவை திட்டம் ஏற்றுக்கொள்கிறது. தகுதி மேம்பாட்டு நிதியாக ஆண்டு ஒன்றுக்கு ₹2,00,000. எம்பி பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மாதம் ஒன்றுக்கு ₹3,000 ஓய்வூதியம். அதிக காலம் பணியாற்றிய எம்பிக்களுக்கு அதை பொறுத்து தொகை கூடும். மக்களுக்காக பணி செய்யணும், மக்களுக்காக கேள்வி கேட்கணும்ங்கிற நிலையில இருந்து முதலாளிகளிட்ட கைக்கூலியை வாங்கிட்டு, முதலாளிகளுடைய கைக்கூலியா இருந்து கேள்வி கேட்கறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டாங்க வெக்கப்படக்கூடிய விஷயம். இதுக்கு முக்கிய அடிப்படை காரணமே நம்ம சாதாரண மக்கள் தான் காரணம். ஒரு எம்பி செலவழிக்க என்ன, ஒரு தொகுதியில 4 கோடி 5 கோடி தேவைப்படுது. இப்ப வந்து ஒரு தடவை ஜெயிச்சுட்டு அடுத்த தடவை எப்படி ஜெயிக்கணும், எவ்வளவு கொள்ளையடிக்கணும் அப்படின்னு அவன் என்ன தோணுது, அவனோட எண்ணங்கள். இதுக்கு முக்கிய காரணம் வந்து சாதாரண அடிப்படை மக்கள் ஒரு ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு வேணும், இவ்வளவு வாங்கணும், ஒவ்வொரு தேர்தலுக்கும் ரூபா நோட்டுகளை வந்து அதிகரிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு எம்பியும் அடுத்த தேர்தலுக்கு 2 கோடி இந்த தேர்தலில் செலவிச்சார்னா அடுத்த தேர்தலுக்கு 5 கோடி செலவாகும்னு அந்த தொகையை வந்து சேர்க்க நினைக்காது. அப்ப அடிப்படை காரணமே நாம தான். நாம என்னைக்கு திருந்தோமோ அன்னைக்கு தான் எம்பிகள் திருந்துவாங்க, அது வரைக்கும் எம்பிகள் திருந்த மாட்டாங்க. என்னுடைய காலத்து மத்தியில் ஒரு எம்பி என்னன்னா ஒரு குட்டி ராஜா. அந்த காலத்துல ஜமீன் பரம்பரையில் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் ஒரு எம்பி. 11 பேர் இப்போ குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்கன்னா அது சாதாரணமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு யாராவது இப்போ நம்மளே ஒரு எம்பிட்ட பழகிறோம், நீங்க இதை சொல்லணும்னு சொன்னா அவர் அந்த எண்ணத்தை சொல்லலாம், தொட்டு வைங்கன்னு சொல்லலாம், தொட்டு வந்தாலும் சொல்லலாம். அந்த ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய சொந்த கருத்து. அவங்களுக்கு ஒதுக்கப்படுற அரசாங்கம் ஒதுக்கப்படுற பணத்தை வந்து முறையா செலவாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு அனைத்து கட்சி குழு உருவாக்கி அவங்களுக்கு ஒதுக்கப்படுற பணத்தை எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளவு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்களோ அந்த பணத்தை வந்து ஒதுக்கப்படும் பொழுது இந்த குழு வந்து விவாதம் செய்து அதன் மூலமாக அந்த பணத்தை செலவு செய்தால் நிச்சயமாக அந்த பணம் முழுமையாக மக்களுக்கு சென்றடையும். எப்படி வந்து
மக்கள் ஓட்டு போட்டு அவங்களை தேர்வு செய்யறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய தொகுதிக்கு தனக்கு செய்யாத அந்த எம்பி எம்எல்ஏக்களை உடனடியாக திருப்பி அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சட்டத்தையும் பார்லிமெண்ட்ல கொண்டு வரணும். இது ரொம்ப முக்கியம். யாரு லஞ்சம் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளியா கண்டிப்பா இருக்க முடியாது, ஒரு விவசாயியாகவும் இருக்க முடியாது. கண்டிப்பா வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கணும், அல்லது அரசு ஊழியரா இருக்கணும், அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்டவரா மட்டும்தான் இருக்க முடியும். லஞ்சம் வாங்குறது உறுதி செய்யப்பட்டா உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அவங்களுக்கு பதிலா வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து அந்த பதவியில வந்து ஈடுபடுத்தணும். இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிரந்தர தீர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அந்த சட்ட திருத்தம் வந்து சொத்துரிமை இல்ல அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தம் வந்தா தான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். எப்படி வந்து இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க கூடாது. மத ரீதியா வந்து பாக்குறதுனாலதான் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து நம்ம மத ரீதியா பார்க்காம மன ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது சரிங்கிறது படுது. எப்படி அப்படின்னா தப்பு நடக்கக்கூடிய காலத்துல தப்புக்கு வந்து சரியான தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா தவறுகள் வந்து எப்படி குறையும்ங்கிற நம்பிக்கை கரெக்டா நமக்கு இருக்கோ அதே மாதிரி லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா மூல ஆதாரமான சொத்துரிமையை வந்து எல்லாத்துக்கும் எடுக்கணும். இப்ப சட்டம் வேற எந்த சட்ட திருத்தம் போட்டாலும் சட்டம் இயற்றுபவர்களே வந்து லஞ்சத்தில் ஊறி தலைத்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதனால வந்து எந்த சட்டம் போட்டாலும் இதை திருத்த முடியாது. இதுக்கு வந்து ஒரே தீர்வு சொத்துரிமை இந்தியாவில யாருக்கும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. பாமர மக்களை வந்து விழிப்படையாத அளவுக்கு அவங்களை சிந்திக்க விடாத அளவுக்கு அவங்களுடைய தொடர்பு ஊடகங்கள் வந்து இன்னைக்கு பெரிய இருக்கு. அதனால அடிப்படை மக்கள் வந்து என்னன்னா தன்னுடைய பிரச்சனை வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்கள வந்து மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பல வகையான ரீதியாகவும் பிரிச்சு அவங்கள மூல எதிரி யாருன்னு தெரியாமலே அவங்கள மலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து அடிப்படை வசதிகளை என்னன்னு தெரியாம அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல தன்னுடைய ஒரு பிரச்சனைக்கு அலுவலகத்துக்கு போறாங்கன்னா தன்னுடைய பிரச்சனை முடியணும் அப்படிங்காண்டி அறியாமையினால அவங்க லஞ்சத்தை கொடுக்காங்க, அதிகாரிகள் வந்து வாங்குறாங்க. இதுக்குன்னா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த அந்தண்டியும் இந்த லஞ்ச தீர்வுகள் வந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். லஞ்சம் வாங்குறது எல்லா துறையிலயும் இருக்கு. ஆனா லஞ்சம் வாங்குறவங்களுக்கு உடனடியா தீர்ப்பு எடுக்கணும். லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன தண்டனைனா மரண தண்டனை தான். லஞ்சம் வாங்குறவங்களுக்கு அரபு கண்ட்ரீஸ்ல குடுக்கற அதே பனிஷ்மெண்ட் வந்து இங்கேயும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க, பயப்படவும் செய்வாங்க, கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. அங்க வந்து ஒரு கண்ணு எடுத்து ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணு எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அத வந்து இங்க வந்து இந்தியால என்ன சொல்றாங்கன்னா மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மன்னிப்பு கண்டிப்பா கொடுக்க கூடாது. அதே மாதிரி இங்க வந்து லஞ்சம் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு கையை கண்டிப்பா எடுத்துடணும். அப்படின்னா அவங்க கண்டிப்பா வாங்கவும் மாட்டாங்க. பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பு என்று சொல்லி லஞ்சம் கொடுக்கிறான் கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக. அதை வாங்கி கொண்டு இவர்கள் பார்லிமெண்ட்ல பேசுகிறார்கள் என்றால் மக்களுடைய பிரதிநிதி என்று எப்படி சொல்லுவது? மக்களுடைய பிரச்சனை எப்படி தீரும்? மக்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் தன்னலமற்ற நல்லவர்கள் பொறுப்புகளிலே இருந்தால்தான் அந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அந்த குற்றவாளிகளை கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும். உடனடியாக பாராளுமன்ற மெம்பர்களிலிருந்து நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக அரசு செய்ய வேண்டும். அரசியல்வாதிகளாலே லஞ்சம் வாங்குவாங்க அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அரசியல்வாதிகளையும் தாண்ட அளவுக்கு இப்ப வந்து சமுதாய அமைப்பு தொண்டு நிறுவனம் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய பேர் லஞ்சம் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இப்ப சமீபத்தில் நடந்த சுனாமியை சொல்லலாம். சுனாமி நடந்தப்ப வெளிநாடுகள்ல இருந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நிதி திரட்டிட்டு இருந்தாங்க. அதை வந்து மக்களுக்காக பயன்படுத்தல, அவனுடைய சொந்த தேவைகளுக்காகவும் தன்னுடைய சமுதாய அமைப்பும் தன்னுடைய கழகம் வளர்றதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து ஊழல் தான் சொல்லணும். அஞ்சு வருஷம் எம்பியா இருக்கிறதுக்கு ஓட்டுப்பட்ட இதே மக்களை வந்து இந்த எம்பிக்களை திரும்ப வந்து அவங்களை பதவி இருக்கக்கூடிய சட்டமும் அவங்களை இறக்குறதுக்கான ஓட்டுமே இந்த மக்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கணும். அதே மாதிரி தப்பு பண்ணக்கூடிய எம்பிக்களை வந்து மிக மிக கடுமையாக தண்டிக்கக்கூடிய தண்டனை சட்டத்தை இப்ப இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றமும் சபாநாயகரும் அதுக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இந்த 11 எம்பிக்களும் ஒரு படிப்பணியா இருக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும். இந்த இப்ப இருக்கக்கூடியது லஞ்சம் வாங்காதவங்க யாருங்க இருக்கா? அரசியல்வாதிகள் 5 லஞ்சம் வாங்குதாங்க. அரசு அதிகாரிகள் 58 பதவியில இருக்க வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கு. எம்பிக்கள் லஞ்சம் வாங்கியிருப்பதை பற்றி ஏதோ புதிதாக செய்து வருவதாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிக பழைய செய்தி. ஒரு அரசியல் இயக்கத்தினர் தெளிவாக சொல்கிறார்கள், பாராளுமன்றம் பன்றிகள் வாழும் குட்டை என்று. அதை முழுக்க நாம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் சோற்றுக்கே லாட்டரி அடிக்கிறவன் எம்பியாக வந்த பின்னால் பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்க முடியும். உதாரணமாக ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஆண்டுக்கு 555 கோடி ரூபாய்
எம்பிக்களுக்காக செலவழிக்கப்படுகிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து செலுத்துகிறோம். நீண்ட நாட்களாக இந்த தொழில் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இதைவிட மோசமான தொழில்களும் எம்பிக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு இது தெரியாமல் இருக்கிறது. பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்தி வெளியிடுவதில்லை. ஆகவே மக்கள் வந்து திரும்பி அழைக்கும் உரிமை என்ற ஒரு உரிமையை வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது அந்த எம்பிக்களை திரும்பி அழைக்க வேண்டும், பதவியிலிருந்து அவர்களை நீக்க வேண்டும், அதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்காக லஞ்சம் வாங்கிய ஒரு கொடூரமான செயல் வந்து இந்தியாவிலே இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையில் ஏற்படாத ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சியை இன்றைய தினம் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் எடுத்துக்கிட்டேன்னா, இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு பரிசுத்தமான இயக்கம். பாராளுமன்றத்தில் நான்